ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரை செமையா இருக்கு என்ன ப்ரோ எப்படி இருந்தது படம் செமையா இருக்கு ப்ரோ எல்லாமே ஆக்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே இப்போ ஒவ்வொரு பாட்டும் பட் நைன் வரை செம ஹிட்டா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கு என்ஜாய் பண்ணலாம் ஓகே லாஸ்ட் வரையும் அது புதுசாக இருக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லா இதுலையும் இல்லாமல் வரும்போது செமையா இருக்கு ஆக்சுவலாக செமையா இருக்கு பயங்கரமா இருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது என்ன எதிர்பார்த்தனோ அது கிடைச்சது எனக்கு அந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலாக ஜான்சீனா அந்த படத்தில் இருக்கிறாரு நான் அது ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது ப்ளஸ் ரெண்டு பேரும் பிரதர்ஸ்ன்றதே எனக்கு தெரியாது ஏன்னா நான் ட்ரெய்லர் நான் பார்க்கல சொல்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ப்ளஸ் கெவின் ஓபிரையனையும் உள்ளே காமிச்சிருந்தாங்க ஐ மீன் அவருடைய வருவார் அப்படின்ற மாதிரி அவரோட சண்டை காமிச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில் முக்கியமாக அவங்க ஸ்பேஸுக்கு போனது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்பேஸ்லேருந்து அவங்க எப்படி ரிட்டர்ன் வந்தாங்கன்றதையும் காட்டலை பட் இருந்தாலும் ரொம்ப காமெடியாகவே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது தெல்லிங்காக இருந்தது நெக்ஸ்ட் பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு அவன் சூப்பராக இருந்தது என்ன நெகட்டிவ்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நைன்த் பார்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டு வரேன் நான் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் பார்த்துருக்கேன் நான் அதனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கு அவர் ரொம்பவே ஸ்மாக் போட்டார் ஆனால் அவரையும் ஒரு ஸ்மாக் போட்டார் அதனால டாம் ஸ்மாக் போட்டது ரொம்ப சூப்பராகவே இருந்தது ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணது இல்லை அவர் அந்த ரோப்பில் வரும்போது தூக்கி போட்டார் இல்லைங்களா அடிச்சார் இல்லைங்களா அந்த ஸ்மாக் சொல்கிறேன் நான் ஸ்பேர் போட்டது நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லை அது கொஞ்சம் இல்லை 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 அது ஆக்சுவலாக ஸ்பேஸுக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபன்னியாக இருந்தது அந்த சீன் எது சொல்கிறீங்க இல்லை அது ரொம்ப பெரிய ட்ரக்கு சான்ஸே இல்லை அந்த ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அதை கவுத்தவே முடியல ஆனால் கடைசியில் ஒரு வழியாக அதை கவுத்துட்டாங்க அது என்ன இது பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு பண்ண முடியல சூப்பராக இருந்தது ஆனால் ஒவ்வொரு பார்ட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று புதுசாக காமிச்சிட்டே இருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வந்து ஒருத்தர் திரும்பி ஃபைனல் ஆமாம் அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆனால் என்னென்னா இந்த படத்தில் நிறைய பேர் சத்தங்களை திரும்ப திரும்ப காட்டுற மாதிரி இருக்கு ஆனால் அதோடைய ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் வைக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சீனாவே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பின்றத அவங்க அப்பா சாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன அந்த பையன் தான் அவரோட தம்பின்றதே இந்த படத்தில் தான் தெரிஞ்சுது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த காமிச்சு அந்த இதுவை எடுத்துகிட்டு வந்து நைன்த் பார்ட்டில் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா இருந்துச்சு ஆமாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எக்ஸைட்டாக இருக்கேன் நான் கண்டிப்பாக எல்லா பாட்டுமே நான் மிஸ் பண்ணது கிடையாது இந்த பாட்டு தான் கொஞ்சம் பார்க்கறது டிலே ஆகிடுச்சு ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டென்த் பார்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பழைய ஆளுங்க யாரும் இல்லை அந்தளவுக்கு ரேசிங் எதுவுமே இல்லை சும்மா ஃபைட் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் ட்ரக் சீன் எப்படி தெளிவிச்சு படத்தில் ட்ரக் சீன் ஓகே தான் ஏன் தெளிவு அதான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ட்ரெயிலரில் இருந்த அளவுக்கு இல்லை சும்மா அப்படியே சும்மா போகுது அந்த ஃபைட் மட்டும்தான் அதிகமாக இருக்கு ஸோ டாம் அவரோட குடும்பத்துக்காக மறுபடியும் இறங்கி செய்கிறாரா வேறீங்களா செய்யல சும்மா விட்டு விட்டு செய்யறது அவ்வளவுதான் இதுல எட்டு பார்த்து வந்திருக்கு இது நைன்த் பார்ட் வித்தியாசமா இருக்கா இல்ல அதை விட மோசமா தான் இருக்கு அதான் சொல்றேன் பழைய ஆளுங்க யாருமே இல்ல புதுசா நிறைய பேர் சேர்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தவங்க எல்லாருமே புதுசா உள்ள போட்டு இவங்க எல்லாரும் நல்லா சொல்றீங்களா அந்த மாதிரி ஆமா ராக்கு அந்த மொட்டை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க ஆனா தெரியும் 20 ரூபாய் கொடுத்தா தல அப்படிலாம் சொல்ல முடியாது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க எட்டு படம் அதுல இது வித்தியாசமா இருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா இந்த தடவை இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படின்றத காட்டியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ஓகே இந்த கார் ஆக்ஷன் சீன் இந்த மாதிரி சீன் தான் இப்போ இது இதுக்கு எப்படி இருக்கு செம்மையாக இருக்கு அந்த மேக்னெட்டிக் இது தான் இதோட பெரிய ப்ளஸ்ஸே நெகட்டிவ் எதுனா இருக்கா படத்தில் இல்லை நெகட்டிவ்னு எதுவும் இல்லை எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் என்ன சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமோ அது இருக்கு 120 ரூபாய்க்கு ஒருத்தர் தருவேன் ஒருத்தர் கண்டிப்பா பாக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி எந்த பாட்டும் பார்த்தது இல்ல இப்போதான் இந்த பாட் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இம்ப்ரஸ் நல்லா இருந்தது ஜான்சீனா நடிச்சிருக்காரு டபுள் டூபில்ல ஒரு ரீல் எப்படி இருக்கு நல்லா இருந்தது சார் எப்படி இருந்தது சாமையா இருந்தது இன்ட்ரோ என்ட்ரி எல்லாம் பயங்கரமா இருந்தது நல்ல ஸ்டோரி சாமையா இருந்தது ஹார்ட் 3 வந்திருக்காரு ஆமா ஹார்ட் ரிட்டர்ன் அது இறந்துட்டாருன்னு காமிச்சிருப்பாங்க இப்ப மறுபடியும் வர மாதிரி காமிச்சாங்க அந்த ட்ரிப் சீன்ல இருந்தாரு பயங்கரமா இருந்தது படம் எப்பவும் பழைய மாதிரி அப்படியே இருந்தது ஆனா நல்லா இருந்தது சூப்பரா இருந்துச்சு பார்க்க அந்த மேக்னெட்லாம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் ஆ நல்லா இருந்தது அதெல்லாம் செம்மையா இருந்தது சீன்ஸ்லாம் செம்மையா எடுத்திருந்தாங்க நல்லா இருந்தது அந்த கார்ல பறக்கிறதுனால எல்லாமே நல்லா இருந்துச்சு 120 வரைக்கும் வருதா தலை ஒர்த்து தான் தலை ரொம்ப நாள் ஆச்சு பாக்குற மாதிரி இருக்கா பார்க்கலாம் அந்த பி சாங்ஸு பின்னாடி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாத்துக்காக பார்க்கலாம் நல்லா இருந்தது பார்க்க தியேட்டர் ரொம்ப நாள் ஆச்சு அந்த விஷுவல்ஸ் தான் பயங்கரமாக இருந்தது கிராஃபிக்ஸ் எடிட்டிங் எல்லாம் பயங்கரமாக இருந்தது படத்தில் நெகட்டிவாக நான் சொல்லியிருந்தேன் நெகட்டிவாக எதுவும் இல்லை பால்வாக்கர் இல்லை காமிச்சிட்டாங்க பால்வாக்கர் இல்லை அதான் ஒரே ஒரு நெகட்டிவ் மற்றபடி இது பட் அடுத்த பார்த்து எதிர பார்த்தீங்கன்னா ஆ எதிர்பார்த்துப்போம் போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்துட்டு வந்தோம் பார்ப்போம் என்ன அடுத்து என்ன வச்சுருக்காங்க ஆ மாஸ் ஜான்சீனா லாஸ்ட் அப்படியே நல்லவர் தான் அவள் தான் அதே கதை தான் நல்லா இருக்கு புரியல
ட்ரக் சீனா, ட்ரக் சீன் தான் மாசே இல்லை. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இப்போ எட்டு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குண்ணா, அதுக்கும் இந்த படத்துக்கு வேற வித்தியாசம் இருக்கு. நைன்த்ல அதே மாதிரி தான், சேம் அப்படியே தான், பட் இது ஸ்டோரி வேற. அவ்வளோதான். அப்படியே ஃபேமிலிக்கு எல்லாம் பண்ணுறாரா? ஃபேமிலி தான் இவருக்கு பிரச்சனையே, இது ஜான்சினா தான் அவங்க தம்பி. அவரு நூற்றி ரூபாய்க்கு ஒட்டதில்ல ஒர்த்து தான், ஒர்த்து நல்லா தான். எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.